இன்று ஒரு முக்கியமான நாள் வணிகர் தினம் என்பது நமது நாட்டில் உள்ள அனைத்து வணிகர்களுக்கும் ஒரு எழுச்சிமிகு நாளாகும் என்று வணிகத்தை நம்பிதான் இந்த நாடே இருக்கின்றது அது மட்டுமன்றி நமது நாட்டின் முதுகெலும்பே வணிகம்தான் இப்போது நமது கோயம்பேடு மார்க்கெட்டில் நமது மாவட்டத்தை சேர்ந்த பல மக்கள் வணிகத்திற்குள் புகுந்துள்ளார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது அது மட்டுமன்றி சிறு வணிகம் சிறு வணிகத்தை அளிப்பதற்கு நமது நாட்டிற்குள் பலவிதமான பல சக்தி கொண்ட பெரிய பெரிய வெளிநாட்டு முதலைகள் அணிகளாக திரண்டுள்ளார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நமது இளைஞர்கள் இப்போது உள்ள இளைஞர்கள் அனைவரும் வணிகத்தில் புகுந்தால்தான் அப்பேற்பட்ட பெரிய பெரிய அரக்கர்களை சாதிக்க முடியும் எனவே இது போன்ற வணிகர் தினத்தில் உள்ள எழுச்சியை கண்டு மிகவும் மகிழ்கின்றேன் அது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து சிறு வணிகர்களும் சிறு வணிகத்தை நம்பியுள்ளவர்களும் சிறு வருகிற வணிகர்களும் நமது நாட்டில் அந்த வெளிநாட்டு சக்திகள் கொண்ட அந்த கார்பரேட் நிறுவனங்களை அவர்களது கையாள அவர்களது எண்ணங்களைப்படி அவர்கள் பல லட்சம் கோடி முதலீடு செய்து வருகிறார்கள் ஆனாலும் நம்மை அவர்கள் அளிக்க முடியாது ஏனென்றால் உழைப்பு நம்மிடம் உள்ளது உழைப்பு நம்மிடம் உள்ளது நம்மிடம் இது போன்ற நம்மளை காக்கும் தலைவர்கள் பலர் உள்ளார்கள் எனவே நாம் அனைவரும் இன்னும் வணிகத்தில் சிறப்பாக எல்லாவித உத்திகளையும் கண்டு கையாண்டு வணிகத்தை சிறப்புற செய்து நாம் வணிகத்தை வெற்றி பெறுவோம் என்றும் இந்த மாநாடு 4வது மாநாடு மிகவும் எழுச்சியாக உள்ளது இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் இன்னமும் எழுச்சி பெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டிற்கு மிகவும் பாடுபட்ட நமது இலக்கடை செல்வராஜ் அவர்களையும் அவர்களது சங்கத்தை சார்ந்தவர்களையும் மற்றும் அனைத்து மாவட்ட தலைவர்களையும் சென்னை கோயம்பேடு வணிக வளாக காய் கனி மலர் உணவு தானிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அன்பார்ந்த தோழர்களே தம்பி தயவு செய்து நீங்க முன்னாடி போய் உட்காருங்க போங்க தயவு செய்து உட்காருங்க அடுத்ததாக கட்சியினுடைய திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையில் எஸ் எஸ் பாலாஜி போது சுருக்கமாக பேசுவார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வணிகரணி மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கரின் வழிதோன்றலாய் நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடிய மேன்மை மிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பொறுப்பாளர் என்கின்ற முறையிலே கலந்து கொள்கிறேன் என்பதை விட இங்கே மேடைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய உரையை கேட்பதற்காக நீங்கள் எல்லாம் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே உணர்வோடு தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் மே 1ஆம் தேதி பல்வேறு தொழிலாளர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு அன்றைக்கு ஒரு இஃப்தார் நோன்பிலே கலந்து கொண்டு விட்டு மே 2ஆம் தேதி மதுரையிலே ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மே 3ஆம் தேதி காலையிலே பெங்களூருக்கு அதற்கு முன்னால் பல நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு பெங்களூருக்கு பிரச்சாரத்திற்கு சென்றுவிட்டு மே 4ஆம் தேதியும் பிரச்சாரம் செய்துவிட்டு மே 4ஆம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகள் சென்னையிலே கலந்து கொண்டு விட்டு இன்றைக்கு காலையிலே புதுச்சேரியிலே கலந்து கொண்டு விட்டு அப்படியே வீராரம் வந்து புதுச்சேரியிலே 2 நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு விட்டு பெரம்பலூர் வந்து இன்றைக்கு 9 மணிக்கு இந்த திடலை வந்து அடைந்திருக்கிறார் பல்வேறு கோள்கள் கூட ஓய்வெடுக்கின்றன என்கின்ற சூழலில் இருக்கக்கூடிய நிலையில்
ஓய்வின்றி சமூகத்திற்காக சமூகம் என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்கிற அடையாளத்தோடு இல்லாமல் ஒட்டுமொத்தமான மானுட சமூகத்திற்கு உழைக்கக்கூடிய மகத்தான தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் தங்களுடைய கட்சியினுடைய அமைப்பில அமைப்புகளை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சி வலுப்பெற வேண்டும் அந்த அமைப்பு வலுப்பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே உருவாக்குவார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்சியிலே அல்லது இயக்கத்திலே யாரையெல்லாம் அணி சேர்த்திருக்கிறோமோ அல்லது அவர்களை அமைப்பாக்கி இருக்கிறோமோ அவர்கள் வலிமை பெற வேண்டும் என்கின்ற மகத்தான அந்த நோக்கத்தோடு அந்த புரிதலோடு அந்த கருத்தியலோடு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று ஒடுக்கப்பட்ட மக்களை அணி திரட்டியிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திலே வணிகர் அணி என்கின்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. வணிகர் அணி ஒடுக்கப்பட்ட மக்களை அணி திரட்டி இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வணிகர்கள் இதில் இருக்கிறார்கள் என்பதல்ல. ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும், சமூகத்திலே அவர்கள் நல்ல நிலையிலே வர வேண்டும் என்பதற்கு பொருளாதாரமும் ஒரு அடிப்படை என்கின்ற வகையிலே பொருளாதார ரீதியிலே ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவதற்கு என்கின்ற அந்த சிந்தனையிலே தான் இன்றைக்கு வணிகர் அணி இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறார். பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் கர்நாடகத்திற்கு செல்கின்ற பொழுது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் பகுதியிலே சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய தலைவரான எழுத்து தமிழர் அவர்களை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கன்னடர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ராஜாஜி நகர் பகுதியில் அவரை பிரச்சாரத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கிருந்து பல புகைப்படங்களை எனக்கு என்னுடைய செல்போனில் வந்து சேர்ந்தது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள் கன்னட மக்களின் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவரை பார்த்து எழுச்சி மிகு வரவேற்பு அங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லா வரையறைகளையும் உடைத்துவிட்டு மாநில வரையறைகள் கிடையாது, சமூக வரையறை கிடையாது, ஒட்டுமொத்தமாக மாநிலத்துக்கு உழைக்கிறார் என்கின்ற நிலையில இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சமூகத்திற்கு வரக்கூடிய கேடுகளை முன்கூட்டியே கண்டறிந்து சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்கின்ற நிலையில இருக்கிறார். நேற்றைக்கு ஆங்கில நாளேடில தமிழ்நாட்டுடைய ஆளுநர் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கிறவன் சனாதன கருத்துக்களை பரப்பியும் பல்வேறு மக்களுக்கு விரோதமான கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நபர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட போகிறார் என்கின்ற செய்தி வந்தவுடனேயே முதன் முதலில் எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். அன்றைக்கே சத்தியம் கூறுவது போல் சொன்னார். இந்த நபர் தமிழ்நாட்டிற்கு வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து என்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி கெடும் என்றார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை முன்கூட்டியே கண்டறிந்து சனாதன கொள்கையை வேறளிக்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு எந்தவித சமரசம் இன்றி போராடக்கூடிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இயக்கத்தை நடத்துகிறவர்கள் அமைப்புகளை நடத்துகிறவர்களுக்கு முன்னோடியாக அமைப்பாய் திருவோம் என்கின்ற புத்தகத்தை மட்டும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய கட்சியிலே ஒரு மகத்தான சீரமைப்பை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அந்த சீரமைப்பில் அவருடைய மதி நுட்பமும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓபிசி என்றால் என்னவென்றே தெரியாதவெல்லாம் நாட்டிலே சமூக நீதியை பற்றியும் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பற்றியும் பேசுகிறவெல்லாம் தலைவர் என்று அழைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய தலைவர் இயக்கத்திலே இன்றைக்கு சமூக நீதி வேண்டும், சமத்துவம் வேண்டும், ஒரு சமமான நிலை வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில இன்றைக்கு கட்சியினுடைய பொறுப்புகளிலே ஒரு சீரமைப்பை கொண்டு வந்திருக்கிறார். இவை அனைத்தையும் நம்முடைய சிந்தனைக்கு செலுத்தி பார்க்கின்ற பொழுது ஒரு மகத்தான சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார் எழுச்சி தமிழர். அவரோடு என்றென்றைக்கும் இருந்து தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம், நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் என்கின்ற நிலையில நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேவி அடுத்ததாக அருமலர் சித்திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் துணைச் செயலாளர் அருமை என்ற திருநெல்வேலி இப்போது பாராட்டு வாழ்த்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொழுதுபரப்பு செயலாளர் அண்ணன் பெருநர்களை இப்போது வாழ்த்து நிறுவார். நடைபெறுகிற
விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் விடுதலை சிறுத்தையின் வணிகர் அணியின் சார்பிலே நடைபெறுகிற வணிகர் அணியினுடைய மாநாட்டினுடைய தலைவர் எனது ஊரின் சொந்தக்காரர் அருமை இளவல் இலைக்கட செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற பல்வேறு பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அருமை சகோதரர்களே மாவட்ட கழக செயலாளர் கற்றறிந்த வழக்கறிஞர் செல்வ நம்பி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய அமைச்சருமான ஏழை எளிய மக்கள் கட்டணமில்லாத பேருந்து பயணம் செய்கிற கதாநாயகர் நம்பிட்டு பிள்ளை சிவசங்கர் அவர்களே அதை தொடர்ந்து வணிகரணி மாநாட்டினுடைய நிறைவுரையும் 60 அகவையை நிறைவு செய்கிற மணிவிழாவினுடைய மணிவிழா பேருரையும் மாற்ற இருக்கிற வெட்டி வா என்றால் கட்டி வருகிற லட்சோ லட்சம் சிறுத்தைகளை உள்ளடக்கிய எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களே தம்பி கொஞ்சம் எல்லாரும் அமைதியா அருமை இளவல் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு அரிய முயற்சியை அரியலூர் நகரத்திலே ஏற்பாடு செய்து இதற்கு வணிகரணி மாநாடு என்று பெயர் சூட்டி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற செல்வராஜ் அவர்களை நான் பாராட்டுகிறேன். விடுதலை சிறுத்தைகளில் பல்வேறு அணிகளை உருவாக்கி அத்தனை பேரும் பொறுப்புகளை கொடுத்தாலும் இந்த வணிகர் அணி பொறுப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாக நான் கருதுகிறேன். காரணம், இந்து மதத்தில் இருக்கிற சனாதன கோட்பாட்டில் வணிகம் செய்கிற வைசியன் என்கிற அந்த சமூகத்தில் அவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்கின்ற சனாதன கட்டமைப்பை உடைத்து 21ஆம் நூற்றாண்டில் இந்து மதத்தில் இருக்கிற கட்டமைப்பை உடைத்து நாங்களும் வணிகம் செய்ய முடியும், நாங்களும் வணிகத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று பிரகடனப்படுத்துகிற மாநாட்டை நடத்துகிற பொழுது நான் பாராட்டுகிறேன். ஆகவே அருமை தம்பிமார்களே, எழுச்சி தமிழரின் உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அரியலூர் மண் திராவிட இயக்க வரலாற்றில் செந்துறையிலே முதல் முதலிலே உடையார் பாளையத்தில் திராவிட இயக்கத்தில் சாதி மறுப்பு கொள்கைக்கு அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் காண விரும்பிய சமூக மாறுதலுக்கு களப்பலியானவர் உடையார் பாளையம் வேலாயுதம் செந்துறை தமிழ் மறவர் பொன்னமலனார் நமது மதிப்புக்குரிய அமைச்சர் நம்பிட்டுப்பிள்ளை சிவசங்கருடைய தந்தையார் அண்ணன் எனது அரசியலாசான் எஸ் எஸ் காசோ கணேசன் செந்துறை செல்லக்கண்ணு அரியலூர் ஆறுமுகம் என்று அரசியல் இருந்தாலும் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக சனாதன எதிர்ப்புக்காக வாழ்நாள் முழுவதும் களம் அமைத்து போராடிய திராவிட இயக்க போராளி. அந்த அரியலூர் மண்ணில் ஏன் பெரம்பலூரை சேர்த்துக் கொண்டால் கூட
நமது முருக்கன்குடி அறிஞர் பெருமகனார் ஆணைமுத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருகரங்களாக கோத்து ஒட்டுமொத்த சனாதானத்தை தகர்த்து குரல் கொடுக்கிற நமது மேலாண் அமைச்சர் சகோதரர் ராஜா இன்றைக்கு 75 ஆண்டு கால விடுதலை இந்தியாவில் சனாதான எதிர்ப்பு கொள்கையை இதயத்தில் தாங்கி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற நம்பீட்டு பிள்ளை சிவசங்கர் இவர்களெல்லாம் இந்த மண்ணில் பிறந்து பொது வாழ்க்கையில் இருந்தாலும் நம் மண்ணுக்கு சொந்தக்காரர், செந்துறை ஒன்றியத்திற்கு சொந்தக்காரர், நமக்கெல்லாம் சொந்தக்காரர். அங்கனூருக்கு அங்கனூர் தந்திட்ட கொள்கை தங்கம் அவர்கள் தமிழ்நாடு கடந்து இந்தியம் ஒன்றியம் முழுவதும் இருக்கிற சனாதான சக்திகளுக்கு சாவுமணி அடிக்கிற வீரமணியாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய உழைப்பால், இவருடைய ஆற்றலால் ஆந்திராவில் இருக்கிற சந்திரசேகர் ராவ் அவர்கள் இன்றைக்கு சட்டமேதை பேரறிஞர் அவர்களுக்கு 125 அடி உயரம் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவால் இன்றைக்கு நாம் மெல்ல மெல்ல விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே பெரியாரும் அம்பேத்கரும் இரட்டை கூட துப்பாக்கிகளாக நாணயத்தின் இரண்டு பக்கமாக இருந்தாலும் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் பிள்ளையாக இருந்தே குருகுலத்தில் படித்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் கரம் பிடித்து நான் வாழ்நாள் முழுவதும் சனாதான போராட்டத்தில் போராளியாக இருப்பேன், பெரியாரும் அண்ணாவும் பேரறிஞர் அம்பேத்கரும் கண்ட கனவை, அவர்கள் போட்ட கனவை என் வாழ்நாளில் திருமணம் என்கிற இல்லறத்தை தூக்கி எறிந்துவிட்டு சனாதானத்தை வேறறுக்காமல் விடுதலை சிறுத்தைகள் ஓயாது நான் மாயமாட்டேன் என்று உறுதுணையாக இருப்பவர் அவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே அவர் தலைமையின் கீழ் பணியாற்றுகிற தம்பிமார்களே, அவருடைய 60 அகவை மணிவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அவருக்கான உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே கிடைத்திருக்கிற இந்த தலைவர் 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு தலைவர் இந்த இனத்திற்கு, மொழிக்கு, சனாதான எதிர்ப்பிற்கு கிடைக்க போவதில்லை. இதை கண்டு இன்றைக்கு ஆளுநர் RSS ரவி போன்றவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சனாதான கொள்கையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கருடைய 132வது பிறந்த நாளை ஏப்ரல் திங்கள் 14ஆம் தேதி இந்திய குடையாண்டமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு திராவிட தமிழ் மண்ணில் சுட்டரிக்கிற வெயிலிலும் வீசுகின்ற அனல் காற்றிலும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் 3000 5000 என்று சிறுத்தைகள் சனாதான எதிர்ப்பு பேரணி நடத்திய உங்களுடைய கரங்களை பற்றி பாராட்டுகிறேன். எனவே உங்களுடைய பணி தொடர வேண்டும், சனாதானத்தை வேறிருக்க வேண்டும், அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் காண விரும்பிய சமூகத்தை உருவாக்க வேண்டும். உருவாகிற வரையிலும் நாம் ஓயக்கூடாது. சேரன் கண்டான் புலிக்குடி, பிரபாகரன் கண்டார் புலிக்குடி, ஆனால் நமது எழுச்சி தமிழர் சிறுத்தை குடியை கண்டிருக்கிறார்கள். அந்த புலியை விட சிறுத்தை காட்டிலே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் வேகமான பாய்ச்சல் உள்ளது. அந்த பாய்ச்சலோடு அரசியலில் களமாட வேண்டும். நீங்கள் நாடாளுமன்றத்திலே மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் விருப்பப்பட்டால் நமது வீட்டு பிள்ளை சிவசங்கர், அன்றைக்கு மாவட்ட செயலாளர், இன்றைக்கு அமைச்சர், உங்களுடைய கனவை திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிட்டு பிள்ளை சிவசங்கர் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார். வாழ்க பல்லாண்டு, மணிவிழா காணுகிற நாயகன் எழுச்சி தமிழர், வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மண்ணின் மைந்தர் போக்குவரத்து துறை அமைச்சர் அருமையண்ணன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்கள் இப்போது மாநாட்டு உரையாற்றார்கள். போடுங்க போடுங்க.